வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்தி சுருக்கம். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளரான ஞானசார தேரரை தேசிய பட்டியலினூடாக நாடாளுமன்றம் செல்ல இடமளிக்க வேண்டும் என கூறி சில முஸ்லிம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் பேசுவதற்கான எந்த ஒரு தேவையும் அரசுக்கு கிடையாது என ராஜபக்சகளின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அபேஜன பல கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் தொடர்பில் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் முன்னாள் போலீஸ் பரிசோதகர் நிசாந்த் சில்வாவை காணும் இடத்தில் கைது செய்யும் வகையிலான பிடிஜானை சர்வதேச போலீஸ் ஊடாக பிறப்பிப்பதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. அபேஜன பல கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் தொடர்பில் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். 100,000 பேருக்கான வேலைவாய்ப்பில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு எதிர்வரும் 31ஆம் தேதி பயிற்சி நெறிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவித்துள்ளன. அணுசக்தி ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி ஈரான் மீதான ஐநா ஆயுத தடை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முடிவுக்கு வரவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் இருந்து கப்பல் வழியாக வந்து ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்டு வைத்திருந்த ஈழ அகதி ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சில மணி நேரங்களில் உயிரிழந்துள்ளார். இவை தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ளவும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ளவும் TubeTamil FM இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.